வணக்கம். இன்று புதிதாய் பிறப்போம். அண்மை காலமாக பல்வேறு பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகள் நம்முடைய மாணவர்கள் ஏதேனும் ஒரு துறையில் நுழைந்து அந்த துறையில் தோற்று போய்விட்டால், அல்லது அந்த துறையில் நுழைவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னால், அந்த துறையில் தங்களுக்கு இடம் கிடைக்கவில்லை, அந்த துறையில் தங்களால் நிலைநிற்க முடியவில்லை, சாதிக்க முடியவில்லை, இன்னும் சொல்லப்போனால் அந்த துறைக்குள் நுழைவதற்கு தங்களை தகுதிப்படுத்தி கொள்ள முடியவில்லை, அல்லது அந்த தகுதிக்கான தேர்விலே தாங்கள் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால், தங்கள் உயிரை மாய்த்து கொள்ளுகிற வருத்தமான செய்திகளை அவ்வப்பொழுது நாம் அடிப்படி இப்பொழுது கேட்கிறோம். இதற்கு என்ன காரணம்? ஒன்று, மன ரீதியாக அவர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள் என்பது ஒன்று. இரண்டாவது, ஒரு லட்சியத்தை வகுத்து கொண்டு அதை நோக்கி பயணிக்கிறவர்கள் அந்த லட்சியங்களில் ஒரு தடை ஏற்படுகிறபொழுது மிகப்பெரிய சோர்வை அடைகிறார்கள். எனவே இதற்கு பிறகு வாழ்க்கை இல்லை என்ற முடிவுக்கு வந்துவிடுகிறார்கள். அவர்கள் மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்த அந்த படிப்போ, அந்த பதவியோ, அந்த பயிற்சியோ, அந்த படிப்போ அதுதான் வாழ்க்கை என்று அவர்கள் மனம் முழுக்க வியாபித்திருக்கிற அந்த எண்ணம் சிதைந்து போகிற பொழுது அத்தோடு வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து கொள்ளலாம் என்கிற முடிவுக்கு அவர்கள் வந்துவிடுகிறார்கள். அந்த துறையில் என்னால் சாதிக்க முடியவில்லை, அதற்கான வாய்ப்பு ஏதோ ஒரு விதத்தில் என்னை விட்டு கைவிட்டு போய்விடுகிறது என்று சொன்னால், அதற்கு நிகரான இன்னொரு துறையில் அல்லது அதை காட்டிலும் ஒரு சிறந்த துறையில் அதைவிட சிறப்பாக என்னால் செய்து காட்ட முடியும் என்று தீர்மானிப்பது தான் ஒரு நல்ல வாழ்வியல் முடிவாக இருக்கும். ஆனால் அண்மை காலத்தில் அப்படி இல்லாமல் தங்கள் வாழ்க்கையே மாணவர்கள் முடித்து கொள்ளுகிறார்கள் என்று பார்க்கிறோம். மாணவர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீ தேர்ந்தெடுக்கிற துறை, அந்த துறையில் நீ அடைவதற்கான இலக்கை நீ வகுத்து கொண்டு அதிலே நீ வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் அதை காட்டிலும் இன்னொரு இடத்தில் நீ சிறப்பாக வரப்போகிறாய் என்பது பொருள். ப்ளஸ் டூ முடித்தவுடன் என்ன படிக்கலாம், கல்லூரி முடித்தவுடன் என்ன படிக்கலாம், என்னென்ன பயிற்சிகள் இருக்கிறது, என்னென்ன படிப்புகள் இருக்கிறது என்பதெல்லாம் இன்றைக்கு விரல் நுனியில் வந்து சேரக்கூடிய அளவிற்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. ஆனால் நம் மனதிற்குள் சில படிப்புகளை, சில பதவிகளை, சில பயிற்சிகளை மட்டுமே இலக்காக வைத்து கொண்டு இதுதான் வாழ்க்கை, இதுதான் மிகப்பெரிய அங்கீகாரத்தை நமக்கு தரும் என்று நினைக்கிற எண்ணம்தான் இவ்விதமான குறைபாடுகளுக்கெல்லாம் காரணம். அருமையான பொன்மொழியை உங்களுக்கு சொல்லுகிறேன். படிக்கிற மாணவர்கள், படித்து முடித்த மாணவர்கள், அல்லது வேலை தேடிக்கொண்டிருக்கிற மாணவர்கள், அல்லது படிப்புக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிற மாணவர்கள், நேர்முக தேர்வுக்கும் தகுதி தேர்வுக்கும் தயாராகி கொண்டிருக்கிற அத்தனை மாணவர்களும் தங்கள் வீட்டில் எழுதி வைத்து கொள்ளுங்கள். இந்த பொன்மொழி உங்களுக்கு உதவும். சந்தர்ப்பங்கள் காற்றில் மிதக்கின்றன, சாமர்த்தியசாலி மட்டும் அதை சுவாசிக்கிறான். நம்மை சுற்றி ஆயிரம் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது, ஆயிரம் வாய்ப்புகள் இருக்கிறது, ஆயிரம் வாசல்கள் இருக்கிறது, ஆயிரம் வழிகள் இருக்கிறது. சந்தர்ப்பங்கள் காற்றில் மிதந்து கொண்டிருக்கின்றது, சாமர்த்தியசாலி மட்டுமே அதை சுவாசிக்கிறான். எனவே இத்தோடு முடிந்து விட்டது, இதற்கு பிறகு ஒன்றுமில்லை என்று நினைப்பது மிகப்பெரிய மூடத்தனம். சந்தர்ப்பங்கள் காற்றில் மிதந்து கொண்டே இருக்கின்றன. நீங்கள் சாமர்த்தியசாலியாயிருந்தால் சுவாசித்து புதிய இலக்கை அடையுங்கள் என்ற சிந்தனையோடு இன்று புதிதாய் பிறப்போம்.